ஹலோ கைஸ், இந்த உள்ள நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு சொன்னால் 2017 இருந்த ஐடி இப்போ எப்படி இருக்க போகுதுன்னு தான் பார்க்க போகிறோம். அதாவது 2023 அந்த ஐடியெல்லாம் எப்படி டொப்பப் பண்ணியிருக்குதா, இல்லாட்டி அந்த ஐடியோட லெவல்லாம் பார்த்து ஷோக் ஆகக்கூடிய மாதிரி இருக்க போகுது அந்த ஐடி எல்லாமே. நீங்கள் இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் ஒன்று கொடுத்துட்டு இன்னுமே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துருந்தீங்கன்னு சொன்னால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. நீங்கள் பண்ணுற ஒரு சப்ஸ்கிரைப் அண்ட் லைக் தான் எனக்கு அடுத்த வீடியோ ஒன்று மேக் பண்ணது பெரிய மோட்டிவேஷனாக இருக்கும். அதனால் இந்த வீடியோக்கு ஒரு லைக் ஒன்று கொடுத்துட்டு வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிற ஐடி பார்த்தீங்கன்னு சொன்னால் இதோ இந்த ஒரு ஐடி தான். இந்த ஒரு ஐடி பார்த்தீங்கன்னு சொன்னால் தமிழ் கில்டில் தான் இருக்குது. இந்த ஐடி இப்போ எப்படி இருக்க போகுதுன்னு சொன்னால் பார்க்க போகிறேன். இது ஒரு தமிழ் பிளேயரோட ஐடி, பார்த்துக்கொள்ளுங்க. ஐடியோட யூஐடி எல்லாத்தையும் போட்டு அது பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு ஐடி வந்து வருது 70th லெவல். அது மட்டும் இல்லாமல் பார்த்துக்கொள்ளுங்க, ப்ரௌன்ஸில் இருக்குது ஐடி. இப்போ இந்த ஐடி பிளேயிங்கில் இருக்குதான்னு கேட்டிங்கன்னா கன்ஃபார்மாக பிளேயிங்கில் இல்லை. இது பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு ஆஃப்லைன் போன ஒரு பொட் ஐடி மாதிரியே தான் பார்த்துக்கோங்க. இந்த ஐடி இப்போ பிளேயிங்லேயே இல்லை. இந்த ஒரு ஐடி பார்த்திங்கன்னா எப்படியெல்லாம் இருக்க போகுதுன்னு சொல்லி பார்ப்போம். இந்த ஒரு ஐடி பார்த்திங்கன்னா 70th லெவல், 15,000 லைக் வரைக்கும் அடிச்சிருக்கு. அது மட்டும் இல்லாமல் போக்கர் MP40 வச்சிருக்கு, பார்த்துக்கொள்ளுங்க. இந்த ஜெலோ போக்கர் MP40 அந்த ஒரு MP40 டொப்பில், இங்கே போய்ட்டு டொப் MP40 அது கூட இருக்குது. இந்த வரையில் மற்றபடி ரேங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ப்ரோன்ஸில் கிடக்குது. இந்த ஒரு ஐடி பார்த்துக்கொள்ளுங்க, ஏதோ சம்திங் ஹெக் பண்ணி, அதாவது ஏதோ கிளிச் யூஸ் பண்ணி அப்படி ஏதாச்சும் விளையாடி கேமை விட்டு வெறும் அவனாக விரும்பி போனானோ தெரியல. ஐடி பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ வரைக்கும் ஆஃப்லைனில் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் எலைட் பாஸ்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஓரளவான எலைட் பாஸ்லாம் போட்டு வச்சுருக்கேன். ஒரு ஒரு வருஷம் 1.5 வருஷத்துக்கு முன்னுக்கு இருந்த எலைட் பாஸ்லாம் போட்டிருக்கிறார், பார்த்துக்கொள்ளுங்க. இந்த ஐடி நீங்கள் இந்த லைட் பாஸ்லாம் போட்டிருக்கிறீங்களா அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். பார்ப்போம் ஆர் இப்படிப்பட்ட ஐடியெல்லாம் வச்சிருக்கிறீங்கன்னு சொல்லி பார்த்துக்கோங்க. என்னோட கில்டு லீடர் கூட இவன் தான், பார்த்துக்கொள்ளுங்க. கில்டு இது ஒரு தமிழ் பிளேயரோட ஐடி, நான் பார்த்துக்கொள்ளுங்க. இது ஒரு தமிழ் பிளேயரோட ஐடி தான். என்னோட பிளேயிங்கை பார்ப்போமா. பிளேயிங் பார்த்தீங்கன்னு சொன்னால் என்ன 00 காட்டுது, பக் ஆகிட்டு அந்த திருப்பி போட்டு பார்ப்போம். திருப்பி போட்டு பார்த்தோம்னா பிளேயிங் காட்டுது ஒரு 7700 மெச்சி, 7300 மெச்சிக்கு 15,000 கில் வரைக்கும் போட்டுருவோம். ஸ்குவாடில் டோவில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு 1400 மெச்சிக்கு ஒரு 2300 கில் வரைக்கும் போட்டிருக்கான். சோலோ கம்மி ஒரு 780 வைங்களேன். பார்த்தீங்கன்னு சொன்னால் அப்படி தான் இந்த ஐடி பிளேயிங் பண்ணியிருக்குது. பார்த்தீங்கன்னு சொன்னால் ஹெட் ஷோட் ரேட்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் காட்டாது, என் அக்கா நல்லா ஓப்பனிங் போனதால் ஒன்றுமே காட்ட மாட்டேங்குது. இந்த ஒரு ஐடி பார்த்தீங்கன்னு சொன்னால் உள்ளுக்குள்ளே எப்படி இருக்கோ தெரியல, பார்க்குறேங்க. வெளியே ஒரு வெறித்தனமான ஒரு ஐடி. இது ஒரு ஓல்டு எலைட் பாஸ் கூட இருக்குது இந்த ஒரு ஐடியில். அந்த ஒரு அவத்தர் பின்னர் ஒரு ஓல்டு எலைட் பாஸ்லாம் இருந்திருக்கும். அது எத்தனை எலைட்னு தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த ஐடி பார்த்தீங்கன்னு சொன்னால் இவனை கில் பண்ணி முடிய ஒரு ஐடி காட்டுவாங்க. இந்த ஒரு ஐடியில் செகண்ட்ல அந்த டைமே போட்டிருக்கோம். அந்த ஒரு அவத்தர் பேனர், அவத்தரில் பேனர், பேனர் கூட அந்த ஒரு பேனர் கூட இருக்குது இந்த ஒரு ஐடியில். இப்போ இந்த ஐடி எப்படி இருக்க போகுதுன்னு சொன்னால் ஒரு 47 அதில் ஒரு பாட் ஐடிங்க. இப்போ இந்த ஐடி உள்ளுக்குள்ள போய் பார்ப்போமா எப்படி இருக்குன்னு பார்த்தா ஒரு செகண்ட்லேயே ஃபுல் பண்டலையோடு அப்படியே போட்டு அப்படியே ஆஃப்லைன் போயிட்டீங்க. இந்த ஐடி பார்த்துக்கொள்ளுங்க, ஒரு செகண்ட் லைட் அப்படியே ஃபுல்லாகவே போட்டிருக்க ஐடி இப்போ ஆஃப்லைனில் இருக்குது. இந்த ஐடியெல்லாம் பார்க்கும்போது ஐடி இல்லாத ஆக்களுக்கு எப்படியெல்லாம் வைத்தறிச்சலாக இருக்கும் நீங்களே யோசிச்சு பாருங்களேன். இந்த ஐடி லைக் எல்லாம் பாருங்கள், 300 தான். எலைட் பாஸ் கூட ஒரு ஓல்டு, அதாவது இந்த ஒரு B2K எலைட்னு வாங்கலே 7th எலைட்டாக அந்த லைட், அந்த லைட் கூட போட்டுருக்கா. ஆனால் பண்டில் இருக்காது, பார்த்துக்கொள்ளுங்க. இதோட கில்டு கூட இவன் தான் வச்சுருக்கான், கில்டு லீடர் கூட இவன் தான். இந்த ஐடி பார்த்தீங்கன்னா ஒரு பாட் ஐடி. ஆனால் என்ன ஒரு செகண்ட் லைட் இருக்கிறதுக்காக இந்த ஒரு ஐடியை நான் காட்டுறேன். இவனோட பிளேயிங்லாம் பார்த்துக்கொள்ளுங்க. அந்த டைமே ஒரு 1400 மிச்சு போய் 2300 கில் வரைக்கும் போட்டிருக்கான். மற்றபடி எல்லாமே பாட்டு, சும்மா நார்மலாக பாட்டு ஐடி மாதிரி தான் இருக்குது. இந்த ஒரு ஐடியில் என்னென்ன இந்த ஒரு செகண்ட் லைட் இருக்கிறதால இந்த ஒரு ஐடி கொஞ்சம் ரேர். ரேர்னால என்ன ரிட்டர்ன் விட்டுருக்காங்க இந்தியன் சர்வரில், சிங்கப்பூர் சர்வரில் இன்னும் ரிட்டர்ன் விடலன்றதால இந்த வீடியோ நான் மேக் பண்ணியிருக்கேன். பார்ப்போம் இந்த வீடியோவுக்கு யாருக்காச்சும் இன்னும் லைக் போடணும்னு சொன்னால் லைக் போட்டுங்கப்பா. அடுத்த ஐடி பார்த்தீங்கன்னு சொன்னால் அவனை கில் பண்ணவனு ஒரு செகண்ட் லைட் காரன் தான். இந்த ஒரு செகண்ட் லைட் ஐடி இப்போ எப்படி இருக்க போகுதுன்னு சொல்லி தான் பார்ப்போமா. இந்த ஐடி பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு 35th லெவல் பாட்டு ஐடிங்க. 30 நாளைக்கு ஓப்பன் போன ஒரு ஐடி. இந்த ஒரு ஐடியில் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு செகண்ட் லைட் போட்டிருக்கிறான். ஆனால் இந்த பண்டல் இருக்குமா இருக்காதுன்னு சொல்லி எனக்கு தெரியலை, தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணி விட்டு பாருங்க. எனக்கு இந்த சத்தியமாக தெரியாது. ஆனால் செகண்ட் லைட் போட்டிருக்கான் பாருங்க, ஃபேஸ் ஆகிட்டு ப்ரோ அந்த ஒரு செகண்ட் லைட் போட்டிருக்கான். மற்றபடி இந்த ஒரு ஐடியில் ஒன்றுமே இல்லை, அதனால் அவங்களை ஸ்கிப் பண்ணி விட்டேன். அடுத்த ஐடி பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த ஒரு ஐடி அவனோட டீம்மேட்டோட ஐடி தான். இந்த ஐடி இப்போ எப்படி இருக்க போகுதுன்னு சொன்னால் அந்த ஐடி அப்படியே போயிட்டு கோபி பண்ணி அடிச்சு விட்டேன். ஒரு 30 நாளைக்கு முன்னுக்கு இந்த ஐடியும் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஆஃப்லைன் போய் 61st லெவல். இந்த ஒரு ஐடியில் 4th லைட் மாஸ்க், அது மட்டும் இல்லாமல் அந்த ஒரு B2K 7th லைட்டோட தொப்பி கூட இருக்குது இந்த ஒரு ஐடியில். அது மட்டும் இல்லாமல் பார்த்துக்கொள்ளுங்க, ஒரு வெறித்தனமான ஒரு ஐடி. அது ஒரு 9908 நினைக்கிறேன் அந்த ஒரு எயிட் பாஸோட பேனர், பேனர் தான் பாருங்கள் அதில் இருக்குது. அது 8 நினைக்கிறேன், எனக்கு தெரியாது, தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கப்பா. ஒரு ஸ்கேர், இந்த ஒரு ரேரான ஸ்கேர் கூட வச்சுருக்கேன் இந்த ஒரு ஐடியில். எலைட் பாஸ்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால்
அந்த டைமே நான் போட மாட்டேன்டா. நோ டோப்போ பிளேயர் மாதிரி இடைக்கிற டோப்போ பண்ணல, அதாவது ஓல்ட் அலையர் பசுக்குள்ளே போட்டுருக்கிற மாப்பிள்ள பிளேயிங் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு 4000 மெச்சிக்கு 9000 கில் வரைக்கும் போயிருக்கிறான். பார்த்துக்கொள்ளுங்க, என்னோட பிளேயிங் பார்த்தீங்கன்னு ஒரு தரமான பிளேயிங் கொடுத்துருக்கிறான், ஒரு நல்ல ஒரு பிளேயராக தான் இருக்குது. பார்த்துக்கொள்ளுங்க, 9000 கில் ஸ்குவாடு டோல் பார்த்துட்டோம் 1700 தான். பார்த்துக்கொள்ளுங்க, இந்த ஒரு ஐடி இப்போ பிளேயிங்கில் இல்லைன்றாலும் ஒன்றுமே இல்லை. அதனால் பார்த்துட்டோம் இவ்வளோ தான் இருந்தது இந்த ஒரு ஐடியில். இந்த ஐடி வந்து நான் இப்போல்லாம் ஆன்லைன் இருந்துன்னு சொன்ன செம்ம இருக்கும். அடுத்து இந்த ஒரு ஐடிங்க, இந்த ஒரு ஐடி அந்த டீமே ஒரு ஃபெஸ்ட் ஐட் அந்த ஒரு ஃப்ரீ அவதார பேனர் அதெல்லாம் இருந்து தானே. இப்போ இந்த ஐடி 60 லெவலில் இருக்குது. இப்போ இன்ஸ்பெக்ட் பண்ணி பார்த்தோம்னு சொன்னால் ஒரு அதாவது 4th லேட்டும் 5th லேட் ரெண்டு லேட்டுமே போட்டிருக்கிறான். பார்த்துக்கொள்ளுங்க, இது ரெண்டுமே அவனோட ஐடியில் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் அந்த ஒரு ஓல்டு டிஷர்ட் கூட போட்டிருக்கிறான். நான் ரிட்டர்ன் விட்டான தெரியல, ஆனால் 4th லேட் அந்த ஒரு 5th லேட்டோட எலைட் பாஸ் கூட இருக்குது. மற்றபடி உள்ளுக்குள்ளே போய் பார்ப்போம் என்னென்ன இருக்கோ தெரியல. 2nd லேட் 1st லேட் அது ஒன்றுமே போடலை. ஆனால் அந்த 4th லேட் மாஸ்க்கெல்லாம் இருக்கும் கன்ஃபார்மாக. 5th லேட் இருக்குது. இந்த ஐடி வெத்தா வெத்தலன்னு சொல்லி கமெண்ட் பண்ணி விட்டு போயிருங்க. பார்ப்போம் யாராவது தோணுன்னு சொல்லி. இந்த ஐடியெலாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் உள்ள போய் பார்த்து என்ன பார்க்காடி என்ன அந்த ஒரு லேட் பாஸுக்காக அந்த ஐடி பெருத்தாக இருக்கும். அடுத்த ஐடி பார்த்துக்கொள்ளுங்க, இந்த ஒரு காரில் போகிறான் தானே இவன். அந்த டைமே காரை விட்டே கொண்டிருக்கான். இப்போ இந்த ஐடியெலாம் எப்படி இருக்க போதோ தெரியல. பார்த்தீங்கன்னா ஒரு 73rd லெவலில்ங்க, சும்மா வெறித்தனமாக அடிச்சு வச்சுருக்கான். நான் ஓஃப்லைன் போயிட்டு எவ்வளோ தான் லெவல் போயும் ஐடிக்கான அந்த வெத்தையை குறைச்சிட்டான். பார்த்துக்கொள்ளுங்க, இந்த ஒரு ஐடி பார்த்தீங்கன்னா ஐடி சேல்ண்டுக்குள்ளே போட்டுருக்கான். பார்த்துக்கொள்ளுங்க, யாராச்சும் இருந்தால் வாங்கிக்கொள்ளுங்க. M10 Max பார்த்துக்கொள்ளுங்க, M10 Max அந்த ஒரு டாப் கிரிமினல் கூட இருக்குது. பார்த்துக்கொள்ளுங்க, எலைட் பாஸ் கூட எல்லாமே தவற விடாமல் ஃபுல்லாக போட்டுருக்கான். 20000 லைக்குங்க, கில்ட் ஒன்றுலேயுமே இல்லை. ஐடி அநேகமாக நான் நினைக்கிறேன் இவ்வளோ பெரிய ஐடி ஸ்கேம் பண்ணியிருப்பானல், அப்படி கிளிச்சை தான் யூஸ் பண்ணியிருப்பானல். அதனால தான் ஐடி இப்போ ஆஃப்லைனில் இருக்குது. இவ்வளோ பெரிய ஐடி சும்மா ஆஃப்லைனில் விட்டுலாம் போக மாட்டாங்க. பார்த்துக்கொள்ளுங்க, ஐடி சேல் அப்படின்லாம் இருக்கிறதால இவனோ ஒருத்தன் ஸ்கேம் பண்ணியிருக்கான் ஐடியா, அது மட்டும் நான் உறுதியாக சொல்லுவேன். இவனோட பிளேயிங்லாம் பார்த்தீங்கன்னா 2 சீசன் ஹீரோயிக் கூட அடிச்சிருக்கிறான். அதுவும் சிஎஸ்பிஆர்லையும் பார்த்தீங்கன்னா அப்படி தான். எலைட் பாஸ்களை பார்த்தீங்கன்னா எல்லா தரமாக எலைட் பாஸ் போட்டிருக்கோம். 30th எலைட் பாஸ்க்கு அப்புறம் வந்தது எல்லாமே போட்டிருக்கான். பார்த்துக்கொள்ளுங்க, எல்லாமே மஞ்சள் ஏறுன்னு சொல்லி இருக்குது. இப்படி இந்த எலைட்டுக்குள்ளே யாரும் பிளேயிங் பண்ணியிருக்கிறீங்களான்னு சொல்லுங்க கமெண்டில். பார்ப்போம் 6 ஓல்டு பிளேயர்லாம் என் வீடியோ பார்த்துட்டு இருக்கிறேன்னு சொல்லி நானும் தெரிஞ்சுக்க தானே வேணும்ப்பா. சும்மா சும்மா எல்லாம் வீடியோ போட்டுருக்குறேங்களா. பாப்பா என்னோட பிளேயிங் பார்த்தீங்கன்னு சொன்னால் 9000 மேட்சிங்க, 9500 வைங்களேன், 21000 கில் பண்ணியிருக்கிறான். வெறித்தனமாக ஸ்குவாடு போயிருக்கான். பார்த்துக்கொள்ளுங்க, அது மட்டும் இல்லாமல் டுவோலு 2700 மேட்சிக்கு 61000 கில்லுங்க. 61000 ஐயோ வாய் வர குளருது. 6100 கில் தான் போட்டிருக்கான். பார்த்துக்கொள்ளுங்க, அநேகமாக வாய் இங்கேயோ போய் அடி வாங்க போகுது, அதுதான் இப்படி குளறி கொண்டிருக்குது. பார்த்துக்கொள்ளுங்க, M10 கூட மேக்ஸுங்க, ஒரு தரமான ஐடி ஆஃப்லைனில் கிடக்குது. கவலையாக தான் இருக்குது. யாராருக்கு இந்த ஐடி ஆஃப்லைனில் இருக்கா இல்லை கவலைப்படுறீங்கன்னு சொல்லி கமெண்ட் பண்ணி விட்டு போயிருங்க. அடுத்த ஐடி இந்த ஒரு ஐடிங்க, இந்த ஒரு ஐடி இப்போ எப்படி இருக்க போதோ தெரியலை. உள்ளுக்கு போய் பார்த்துக்குவோம். ஐடியாலாம் அடித்தாச்சு, அடித்த முடியும். இப்போ வரைக்கும் ஒரு ஆன்லைன் இருக்குங்க. பார்த்துக்கொள்ளுங்க, ஆன்லைன் இருக்குது 78th லெவல். ஒரு வெறித்தனம் பார்த்துக்கொள்ளுங்க. நம்ம பார்த்த ஐடிலேயே இப்போ வரைக்கும் பிளேயிங் இருக்க ஐடின்னு இந்த ஒரு ஐடி தான். இந்த ஒரு ஐடியில் இது எத்தனை ஹைலைட்டுன்னு எனக்கு சத்தியமாக தெரியாது. இது 8 நினைக்கிறேன். அப்படி உங்களுக்கு தெரியும் கன்ஃபார்மாக தெரிஞ்சுன்னு சொன்னால் கமெண்ட் பண்ணி நான் பின் பண்ணி வைக்கிறேன். பார்ப்போம் ஆறாருக்கு தெரிஞ்சிருக்குன்னு சொல்லி நான் மறந்துட்டேன். இந்த கனகாலமாக கேமை விட்டு போயிட்டு திருப்பி வந்தாலும் மறந்துட்டேன். இந்த ஐடி பாருங்கள், 41000 லைக்கு. அவர் பார்த்திங்கனால இவனோட ரேங்க் சிஎஸ்லாம் பிஆர்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு சிஎஸில் கூட ஒரு 14 சீசன் சிஎஸில் கூட ஹீரோயிக் மாஸ்டர்னு சொல்லி அடிச்சிருக்கான். பிஆரில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு 14 பிஆர்லையும் பார்த்தீங்கன்னு சொன்னால் சரி அடிச்சிருக்கிறான். ஒரு வெறித்தனமான பிளேயர் பார்த்துக்கொள்ளுங்க, ஒரு வடாபடா ப்ரோ பிளேயர். அந்த டைமே நான் பெரிய பிளேயரா அப்படின்ற மாதிரி இருந்தவன் இப்பயும் பார்த்தீங்கன்னா பிளேயர் மாதிரி இருக்கிறாரு. எலைட் 3 எலைட் 3 எலைட் பாஸ் அவர் 2 எலைட் போட்டிருக்கான். பூயா பாஸ் அந்த ஒரு ஃபெஸ்ட்டு வந்து பூயா பாஸ் அது ஒன்லி போட்டிருக்கிறார் மாப்பிள்ள. கில்டு லீடர் ஒரு 2nd லைட் கில்டு லீடர் 67 லெவல். பார்த்துக்கொள்ளுங்கப்பா, பெரிய வடாபடா ப்ரோ பிளேயர் கில்டெல்லாம் இருக்கிறார் போல. பார்த்துக்கொள்ளுங்க, உன்னோட ஸ்குவாடு பிளேயிங் பாருங்கள், ஒரு 10000 மெச்சிக்கு ஒரு 26000 கில். ஓமா வெறித்தனமாக போட்டு நொறுக்கி விட்டுருக்காரு. வந்தவன் போன எல்லாத்தையும் அடிச்சிருக்கான். இங்கே போல டுவோவில் பார்த்தீங்கன்னா 7000 கில் தான், 7800 கில் தான். பார்த்துக்கொள்ளுங்க, உன்னோட பிளேயிங் அதாவது ஸ்குவாடில் போய் பூயா 2000 தாக்க அடிச்சிருக்கான். இவனோட ஹெட்ஷாட் ரேட் 29 அப்படின்ட்டுருக்கு. இவனோட கன் ஸ்கின்ஸ் எல்லாம் எப்படி இருக்க போகுதுன்னு சொல்லி பார்ப்போம். கன் ஸ்கின்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா மேங்க் இருக்குது, ஸ்கேர் இருக்குது, M10 லெவல் போகல, ஏகே மெக்ஸ் இருக்குது. பார்த்துக்கொள்ளுங்க, எல்லா ஐடியில் பார்த்தீங்கன்னா இப்போ பார்த்த எல்லா ஐடியிலையும் இந்த ஐடியில் மட்டும்தான் அந்த கன் ஸ்கின் வெப்பன்ஸ் எல்லாம் காட்டியது. என்ன இது மட்டும் ஆன்லைன் இருக்கிறதுனால தான் காட்டுதுன்னு நினைக்கிறேன். பார்த்துக்கொள்ளுங்க, இது ஒரு வெறித்தனமான ஐடி தாங்க.
ஐடிக்கு ஒரு குறைச்சலுமே சொல்ல முடியாத ஒரு தரமான ஐடி. இவனோட பிளேயிங்கும் பார்த்திங்கன்னு அப்படி தான் இருக்கும்னு நினைக்கிறேன். பார்ப்போம். இவன் பார்த்திங்கன்னு இவனோட சிஎஸ் அந்த கன் பார்த்திங்கன்னு ஒரு அதே மாதிரி தாங்க இருக்குது. சிஎஸ்லேயும் பார்த்திங்கன்னா அதே கன் தான் கிடந்தது. இப்போ வாங்க நம்ம அடுத்த ஐடி பார்க்கலாம். அடுத்த அவனோட டீமேட் அதாவது ஃப்ரெண்டோட ஐடி தான் இப்போ இந்த ஐடி. எப்படி இருக்க போதும் தெரியல, உள்ள எக்ஸ்பெக்ட் பண்ணி பார்த்துக்குவோம் எப்படி இருக்க போதுன்னு சொல்லி இதே ஐடி அப்படியே அதே ஐடி அப்படியே அடிச்சிட்டேன். 69 லெவல் ஒரு 4 ஒன்றுக்கு ஓப்பன் போன ஐடி ஐடி ஃபோர் செல்னு சொல்லி போட்டிருக்கான். 20,000 என்னடா இருக்குது இந்த 20,000க்குன்னு சொல்லி பார்த்தா ஒரு செகண்ட் லைட்டோட தொப்பி இருக்குது பார்த்துக்கொள்ளுங்க. அது மட்டும் இல்லாமல் ஒரு இது என்ன பேர் அந்த கன்னுக்கு பேரை மறந்துட்டேன். தொம்சனும் இல்லை விக்டர் டபுள் விக்டர் அந்த ஒரு கன் ஸ்கின் கூட இருக்குது. 9,000 லைக் தாங்க. இந்த ஒரு ஐடியில் அந்த செகண்ட் லைட்டுக்காகவே 20,000 கொடுக்குறான்னு நினைக்கிறேன். என்னோட ரேங்குகளை பார்ப்போம். ரேங்க் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு 7000 ஐயோ ஆய்வர் எங்கேயோ அடி வாங்க போய் ஒரு ஏழு சிபிஆரில் ஒரு 7 சீசன் ஹீரோ கிடைச்சிருக்கான். சிஎஸ்ல பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு 14 சீசன் ஹீரோயிக் அதுவும் சிஎஸ்ல அடிச்சிருக்கான். ஒரு பங்கமான வெறித்தனமான ஐடின்னு சொல்லலாம். ஒரு நல்ல ஐடிங்க, ஐடிக்கு ஒரு குறைச்சலுமே சொல்ல முடியாது. நல்ல ஐடி. ஆனால் அண்ணன் விலைதான் கொஞ்சம் கூட போட்டார் மாப்பிள்ள. ஒரு செகண்ட் லைட்டுக்காக இவ்வளோ விலை, அதுவும் ரிட்டர்ன் வந்துட்டு அதெல்லாம் அதுக்காக இவ்வளோ விலை சொல்லியிருக்கான். பார்த்துக்கொள்ளுங்க. எலைட் பூயெல்லாம் ஒன்றே தான் போட்டிருக்காங்க. 5 முன்னுக்கு பேங்கின ஐடி கில்டு 74 கில்டு கூட ஒன்றில் இருக்கிறான். பார்த்துக்கொள்ளுங்க. ஏதோ ஒரு ஜாதி கில்டு ஒன்றில் கூட இருக்கிறான் மாப்பிள்ள. அடுத்து பார்த்தீங்கன்னா அவனோட பிளேயிங் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு ஸ்குவாடில் போயிட்டு ஒரு 4600 மேட்சுக்கு 8000 கில்லு. அவ்வளோவா பிளேயிங்கும் பண்ணல. ஐடி பார்த்துக்கொள்ளுங்க. டுவோவில் கூட பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு 4040 ஐயோ வாய்வரை கொடுக்குது. 4400 கிலோ தாங்க அடிச்சு வச்சுருக்கேன். இது ஏன் வாய் இந்த மாதிரி ட்ராப் ஆகுதுன்னு சொல்லி எனக்கு நான் தெரியலை. இவனோட கன் ஸ்கின் வெப்பன்ஸ் பார்த்தீங்கன்னு சொன்னால் எம்டென் இருக்குது, ஜூஎம் இருக்குது, டபுள் ஷோட் இருக்குது, ஏ டபுள் ஷோட் இருக்குது, சகல கன்னும் இருக்க போல. இவன் கூடுதல் எடுத்து ப்ளே பண்ணுற கன் வளர்ந்தா போல் அதான் இது இருக்குது, முன்னாடியே வந்துருக்குது. எம்பி கன் கூட இருக்குதா பார்த்துக்கொள்ளுங்க. இந்த ஐடி செம வெத்தா வெத்திலான்னு சொல்லி நீங்கள் தான் கமெண்ட் பண்ணணும். பார்த்துக்கிட்டு கமெண்ட் பண்ணிவிட்டு இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண சொன்னால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. இந்த வீடியோவுக்கு ஆளுக்கு ஒரு லைக் போடுவீங்கன்னு நினைக்கிறேன். பார்த்துட்டு லைக்கை போட்டுட்டு இந்த வீடியோ இதோட நான் முடிச்சுட்டு அடுத்த வெறித்தனமான ஐடி காம்பினேஷன் வீடியோ வரேன். பை, லவ் யூ ஆல்.